क्लास 12 बिजनेस मैथ्स चैप्टर 2 एक्सरसाइज 2.8 ओड सब डिवीजन 2 ல சதா செகண்ட் ரோமன் லெட்டர்ல சப் டிவிஷன் 1 பார்க்க போறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோல 2.8 ல நம்ம 9th சம் வரைக்கும் பார்த்திருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் இன்டகிரல் லிமிட் பாத்தீங்கன்னா நமக்கு 1 to 4 f(x) dx னு கொடுத்திருக்காங்க வேர் f(x) equal to சொல்லிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க சோ இதுல நம்ம பார்த்த நமக்கு லிமிட் என்னன்னா 1 to 4 இல்லையா சோ இந்த நம்பர் லைன் நம்ம பாருங்க இதெல்லாம் நெகட்டிவ் இதெல்லாம் பாசிட்டிவ்ல வரும் 1 to 4 னா சோ 1 ல இருந்து 4 இதுதான் நமக்கு லிமிட் சோ இதுல நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இந்த क्वेश्चनல இருந்து தான் செலக்ட் பண்ண போறோம் இதுல பார்த்தோம்னா நமக்கு லிமிட் 1 ல இருந்து பாத்தீங்களா இங்க x இருக்கு இல்லையா சோ 1 ல இருந்து 2 வரைக்கும் நமக்கு 4x plus 3 1 ல இருந்து 2 வரைக்கும் 4x plus 3 2 ல இருந்து 4 வரைக்கும் 2 ல இருந்து 4 வரைக்கும் பார்த்தனா 3x plus 5 சோ 1 ல இருந்து 2 2 ல இருந்து 4 நமக்கு லிமிட் 1 to 4 ன்றதால நமக்கு 1 to 4 ஏ நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இருக்கு சோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம இப்ப ஆட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்டகிரல் பண்ண போறோம் சோ இன்டகிரல் 1 to 4 f(x) dx சோ இதுக்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணிருக்கோம்னா நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும் அதாவது லிமிட் 1 ல இருந்து 2 வரைக்கும் 2 ல இருந்து 4 வரைக்கும் சோ இன்டகிரல் லிமிட் 1 to 2 f(x) dx plus இன்டகிரல் லிமிட் 2 to 4 f(x) dx சோ 1 to 2 வரைக்கும் நமக்கு இருக்க ஈக்குவேஷன் என்ன 4x plus 3 2 to 4 வரைக்கும் நமக்கு இருக்க ஈக்குவேஷன் 3x plus 5 சோ ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியா இன்டகிரல் பண்ண போறோம் இதுக்கு நம்ம இன்டகிரல் பண்றதுக்கான யூஸ் பண்ற ஃபார்முலா பார்த்தோம்னா x பவர் n plus 1 divided by n plus 1 அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கோம் சோ இங்க 4 இருக்கு இல்லையா சோ வெளியில 4 இருக்கு நமக்கு இது வந்து பவர் 1 சோ 1 plus 1 நமக்கு 2 ஆயிடும் divided by 1 plus 1 நமக்கு 2 ஆயிடும் 3 வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்டகிரல்ல x நம்ம கூட ஆட் பண்ணிப்போம் அடுத்து இதையும் நம்ம இன்டகிரேஷன் பண்ணனும்னா இதுக்கும் அதே ஃபார்முலா தான் சோ இதோட பவர் 1ன்றதால 1 plus 1 2 சோ 3 x பவர் 2 divided by 2 plus இங்கேயும் 5 கான்ஸ்டன்ட் இல்லையா சோ 5 க்கு பக்கத்துல நம்ம x ஆட் பண்ணிக்கணும் சோ இதோட லிமிட் பார்த்தனா 1 to 2 இதோட லிமிட் நமக்கு 2 to 4 சோ அடுத்து என்ன பண்ணலாம் இந்த 2 வையும் இந்த 4 ஐயும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு இங்க மிச்சம் இருக்குது 2x2 plus 3x இங்க நமக்கு 3x2 by 2 plus 5x சோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் லிமிட்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோனா அப்பர் லிமிட்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு மைனஸ் இந்த லோயர் லிமிட்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் சோ எதில சப்ஸ்டிட்யூட் பண்ணனா x இருக்குற இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் லிமிட்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்பர் லிமிட் நமக்கு 2 இல்லையா சோ இங்க இருக்க 2 x இருக்கதுல நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 into 2 square plus இங்க x இருக்கதுல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 into 2 minus lower limit-அ சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் lower limit நமக்கு என்னது 1 சோ 2 into 1 square plus 3 into 1 சோ இத நம்ம சால்வ் பண்ணா 2 into 2 நமக்கு 4 ஆயிடும்ல சோ 4 2s are 8 நமக்கு 3 2s are 6 சோ இங்க பார்த்தா நமக்கு 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் சோ 2 into 1 நமக்கு 2 plus 3 into 1 3 சோ இது நமக்கு 5 ஆயிடும் சோ இது நமக்கு 5 ஆயிடுச்சுனா இங்க மைனஸ் இருக்கு இல்ல சோ அத உள்ள கொண்டு போனா மல்டிப்ளை பண்ணா இது நமக்கு -5 சோ அடுத்து நம்ம இங்க வந்தோனா நம்ம இப்ப அப்பர் லிமிட் இங்க 4 இருக்கு சோ x இருக்குற இடத்துல நம்ம 4-அ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 4 ஸ்கொயர் பை 2 plus 5 into 4 minus lower limit நம்ம 2-அ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 into 2 ஸ்கொயர் பை 2 plus 5 into 2 சோ இங்க பார்த்தனா இந்த ஒரு 2-உம் ஒரு ஸ்கொயரும் இங்க நம்ம கேன்சல் ஆயிடும் சோ மிச்சம் இருக்குறத சால்வ் பண்ணனா 4 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 16 சோ 16 into 3 நமக்கு 48 சோ இந்த 48 ஆல் நம்ம 2-வ டிவைட் பண்ணா நமக்கு இங்க 48 இருக்கும் இல்லையா கீழ 2 இருக்கு இல்லையா சோ 2 ஆல் டிவைட் பண்ணா இது நமக்கு 24 சோ 24 plus 5 4s are 20 minus சோ இந்த ஸ்கொயரும் 2-உம் கேன்சல் ஆயிருச்சு இல்லையா சோ 3 2s are 6 plus 5 2s are 10 நமக்கு சோ இது நம்ம ஃபைனலா சால்வ் பண்ணா நமக்கு 24 சோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இது நமக்கு ஆல்ரெடி இங்க 48 இருக்கு இல்லையா சோ இத கேன்சல் பண்ணா இங்க 24 சோ இது நமக்கு 20 சோ இங்க சால்வ் பண்ணா 3 2s are 6 சோ 6 plus 10 நமக்கு 16 சோ இங்க நமக்கு 16 வரும் இந்த மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா இது நமக்கு -16 சோ என்ன ஆகும் இத நம்ம பிளஸ் பண்ணிட்டு மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா இது நமக்கு -16 ஆயிடும் சோ -16 ல
20 மைனஸ் பண்ணா இதான் நமக்கு 4 சோ இங்க நமக்கு ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கு 6 ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 1 நமக்கு சோ இங்க இருக்க பிளஸ் 24 சோ இங்க 20 ல இந்த 16 மைனஸ் பண்ணா 4 சோ ஃபைனலா எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 37 தான் ஆன்சர் அடுத்து செகண்ட் சம் பாருங்க லிமிட் நமக்கு 0 to 2 f(x) dx where f(x) னு கொடுத்திருக்காங்க சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல நம்ம தான் இப்ப என்ன பண்ண போறோம் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம் செலக்ட் பண்ண போறோம் सो नम सेलेक्ट पन्ना पत्त नमक लिमिट वंदु जीरो लर्ंदु टू वरिकों इरुकु सो अगेन नम्म नंबर लाइन वरंजी सो जीरो लर्ंदु टू दा नमक लिमिट सो इंगे पात्तोना नमक वन वरिकों वंदु इंदे इक्वेशन इरुकु 3 माइनस 2x प्लस x स्क्वायर அடுத்து 1 ல இருந்து 2 வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் இருக்கு x2 2x 3 சோ நமக்கு 0 to 2 தேவை அப்ப என்ன பண்ணிக்கணும் ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கணும் செகண்ட் சம் நமக்கு இன்டகிரல் லிமிட் 0 to 2 f(x) என்ன பண்ணனும் ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் நமக்கு 0 to 1 செகண்ட் நமக்கு 1 to 2 சோ ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியா இன்டகிரல் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் 3 வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் சோ கான்ஸ்டன்ட் இருந்தா கூட நம்ம x சேர்த்துக்குவோம் so 3 into x இங்க நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா பார்த்தனா x பவர் n n plus 1 by n plus 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் பவர் வந்து நமக்கு 1 இல்லையா so 1 plus 1 2 divided by 2 so minus இங்கேயும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணா n வந்து 2 நமக்கு so 2 plus 1 divided by 2 plus 1 அதாவது x cube by 3 ஆயிடுச்சு இது ஒரு லிமிட் வந்து 0 to 1 அடுத்து இங்க பார்த்தனா நமக்கு இங்க அதே ஃபார்முலா யூஸ் பண்ணா x cube by 3 ஆயிடும் இங்க நமக்கு பவர் 1 இல்ல சோ 1 plus 1 2 2x square by 2 இது கான்ஸ்டன்ட் நமக்கு சோ 3x லிமிட் வந்து 1 ல இருந்து 2 சோ இத ஃபர்தரா சால்வ் பண்ணா இந்த 2 2 நமக்கு கேன்சல் ஆயிடும் இங்கேயும் 2 உம் 2 உம் கேன்சல் ஆயிடும் சோ மிச்ச நமக்கு இங்க இருக்குது 3x minus x square minus x cube by cube சோ இங்க நம்ம என்ன பண்ணலாம் இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் லிமிட் சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் 1 ஐ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா 3 into 1 நமக்கு minus 1 square minus 1 cube by 3 so 0 va number substitute panna inda term namakku 0 aayidum illaya 3 into 0 0 0 square 0 0 cube 0 so whole term namakku 0 aayidum anala minus 0 so inge namba upper limit 2 va substitute panna 2 cube by 3 plus 2 square minus 3 into 2 minus lower limit 1 ஐ சப்ஸ்டிட் பண்ணா 1 cube by 3 plus 1 square minus 3 into 1 சோ இது இன்னும் நம்ம சால்வ் பண்ண சிம்பிளிஃபை பண்ணனும் பார்த்தா 3 into 1 நமக்கு 3 இல்லையா 1 square நமக்கு 1 1 cube நமக்கு 1 1 by 3 அடுத்து இந்த டம் நமக்கு 0 ஆயிடுச்சு அடுத்து இதோட நம்ம பிளஸ் பண்ணனும்னா 2 cube நமக்கு 8 சோ 8 by 3 plus 2 square நமக்கு 4 minus 6 அடுத்து இந்த டம் பார்த்தனா 1/3 வரும் இங்க 1 ஸ்கொயர் நமக்கு 1 இங்க 3 into 1 நமக்கு -3 சோ இதே நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 -3 நமக்கு -2 சோ இங்க மைனஸ் இருக்கு இல்லையா சோ இது -2 சோ இந்த சைடு நம்ம பார்த்தனா 3 -1 நமக்கு 2 சோ 2 -1/3 பிளஸ் இந்த 8/3 பிளஸ் 4 -6 இங்க நமக்கு 1/3 -2 இருக்கு சோ இந்த இடத்துல நம்ம வந்தோம்னா इन ना सिंप्लीफाई पड़पो सो प्लस फोर मैनस्िक्स प्लस इंटू माइनस माइनस फोर सिक्स माइनस्ट टू वो नम्बर ग्रेटर नंबर सिक्स इलियाो सैन नम्बर माइनस्ू सो इं ना पाता आलरे और टू अद मटाम सो नाम पड़पो डिनामेटर सेंमिया ना सो सेंेम डिनामेटर थ्री पटको सो माइनस इंटू प्लस माइनस अट्ठे वन माइनस्टा सेवन सो ग्रेटर नंबर एट सैन वो प्लस सेवन सो इं नमुक टू प्लस सेवन बै थ्री माइनस्ू सो इत प्लस टूव माइनस्ूव कैनसल पड़ो सो इं मिचर सेवन बै थ्री मट इं मिचर सो इं पातना 1/3 -2 सो इत माइनसा उल्ले मल्टिप्ले पा -1/3 इत प्लस टू वा चेंज आयडो सो फाइनल इत नम पड़पो एलसीएम सो इत डिनोमेटर सेमा इत नम माइनस्डा सेवन -1 सिक्स इलिया सो 6/3 प्लस टू इत नम एलसीएम नमक कंसर 12/3 सो थ्री आदि कैनसल पा 4 दा फाइनल आंसर அடுத்து थर्ड सम பாருங்க இன்டகிரல் லிமிட் வந்து -1 to 1 f(x) dx where f(x) னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க சோ இங்க நமக்கு -1 ல இருந்து 1 சோ இது நம்ம பார்த்தோம்னா x வந்து நமக்கு 0-வை விட 0 இல்ல 0-வை விட கிரேட்டர் இங்க பாருங்க x நமக்கு 0-வை விட ஸ்மாலஸ்ட்
சோ இங்க பார்த்தோம்னா minus 1 to 2 இருக்கு இல்லையா சோ நம்பர் லைன்ல பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதாவது xன்றது நமக்கு எங்க இருக்குனா 0 இல்ல 0 விட கிரேட்டர்னு கொடுத்திருக்காங்க சோ 0 0 விட கிரேட்டர்ல தான் இந்த பிளஸ் x இருக்கு அடுத்து மைனஸ் x இங்க எங்க இருக்கு பார்த்தனா 0 விட ஸ்மாலர் சோ 0 விட ஸ்மாலர்னா நமக்கு இந்த நெகட்டிவ் சைடுல வரும் மைனஸ் சைடுல வரும் சோ அப்ப மைனஸ் x நமக்கு இந்த சைடுல இருக்கு நமக்கு லிமிட் மைனஸ் 1 டு 1 அப்படின்றதால மைனஸ் 1 டு 1 சோ நம்ம மைனஸ் x யும் x யும் தான் சேர்த்து நம்ம ஆட் பண்ண போறோம் சோ இன்டகிரல் மைனஸ் 1 டு 1 f(x) dx நம்ம என்ன பண்ண போறோம் ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ண போறோம் இன்டகிரல் லிமிட் மைனஸ் 1 டு 0 f(x) dx பிளஸ் லிமிட் 0 டு 1 f(x) dx சோ இதுல நமக்கு minus 1 to 0 ஓட ஈக்குவேஷன் பார்த்தோம்னா minus x 0 to 1 ஓட ஈக்குவேஷன் பார்த்தோம்னா x சோ ரெண்டுத்தையும் தனித்தனியா நம்ம இப்ப இன்டகிரல் பண்ண போறோம் minus x நம்ம இன்டகிரல் பண்ணோம்னா x ஓட பவர் 1 இல்லையா சோ இந்த ஃபார்முலா n plus 1 by n plus 1 சோ x ஓட பவர் 1ன்றதால 1 plus 1 நமக்கு 2 ஆயிடும் இங்க கீழ by 2 சோ இங்கேயும் அதேதான் நமக்கு x ஸ்கொயர் by 2 ஆயிடும் இப்ப லிமிட்ட சப்ஸ்டிட் பண்ணா minus 1 to 0 is 0 to minus 1 so upper limit first substitute panna the term me namak enna aidona 0 aidum so 0 substitute panna term me namak 0 aidum adutha minus enna pannuva upper limit substitute pannittu minus pannittu dhaan lower limit substitute pannuva so and the minus idu already inge or minus irukku illaya so and the minus idu nama minus 1 substitute pannana x irukradhula namak minus 1 whole square by 2 aidum so idu further nama simplify panna minus into minus plus illaya so plus into minus மறுபடியும் நமக்கு minus சோ அடுத்து இந்த சைடுல வந்தோம்னா நம்ம இங்க upper limit minus 1 substitute பண்றோம் சோ minus 1 whole square by 2 minus lower limit 0 substitute பண்ணா இந்த டம் நமக்கு 0 ஆயிடும் சோ இங்க பார்த்தோம்னா எப்பவும் நம்ம நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணா அது நமக்கு பாசிட்டிவா தான் ஆன்சர் கிடைக்கும் சோ இது நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னா 1 by 2 தான் கிடைச்சிருக்கும் சோ அடுத்து நம்ம இந்த சைடு வந்தோம்னா இது வந்து நெகட்டிவ் நம்பர் இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பாசிட்டிவா தான் நமக்கு கிடைக்கும் சோ அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு பிளஸ் சோ இதுவும் நமக்கு பிளஸ் ஆயிடுச்சு இதுவும் நமக்கு பிளஸ் ஆயிடுச்சு சோ ஃபர்தரா 1 plus 1 நமக்கு 2 சோ கீழ டினாமினேட்டர் சேம் இல்லையா சோ 2 2 2 வ கேன்சல் பண்ணா 1 தான் நமக்கு ஆன்சர் அடுத்து 4th சம் பாருங்க f(x) cx இதுக்கு வந்து லிமிட் வந்து 0 to 1 இல்ல 0 னா अदरवाइज find c னு கொடுத்திருக்காங்க if f(x) dx equal to 2 னு கொடுத்திருக்காங்க சோ இதுல நமக்கு c கேட்டிருக்காங்க இல்ல find c கேட்டிருக்காங்க சோ நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் cx யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து f(x) dx equal to 2 னு கொடுத்திருக்காங்க சோ இத நம்ம எப்படி பண்ண போறோனா ஆல்ரெடி இங்க f(x) dx equal to 2 னு இருக்கு இல்லையா சோ இந்த லிமிட்டை யூஸ் பண்ணி இந்த 2 வையும் நம்ம யூஸ் பண்ணி cx போட்டு c கண்டுபிடிக்க போறோம் so limit 0 to 1 f(x) dx equal to 2 இத நமக்கு गिवन கொடுத்திருக்காங்க so நம்ம இங்க என்ன பண்ணப் போறோம்னா limit 0 to 1 நமக்கு 0 to 1 நமக்கு என்னது cx so நம்ம இத தான் யூஸ் பண்ணப் போறோம் cx dx இங்க ஆல்ரெடி நமக்கு 2 இருக்கு இல்லையா அதனால நம்ம என்ன பண்றோம் equal to 2 னு போட்டுக்கறோம் so அடுத்து என்ன பண்ணலாம் c ஏ நம்ம வெளியில எடுத்துறலாம் so c ஏ வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள நமக்கு integral limit 0 to 1 x dx equal to 2 சோ அடுத்து நம்ம இன்டகிரல் பண்ண போறோம் இன்டகிரேஷன் பண்ணா x நமக்கு என்ன ஆயிடும் x பவர் n plus 1 by n plus 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா பவர் 1 இல்ல சோ 1 plus 1 2 சோ x ஸ்கொயர் by 2 நமக்கு அடுத்து லிமிட் வந்து 0 to 1 equal to 2 சோ இப்போ நம்ம லிமிட்ட சப்ஸ்டிட் பண்றோம் अपर லிமிட்ட சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு 1 ஸ்கொயர் by 2 1 ஸ்கொயர் பண்ணா அது நமக்கு 1 தான் சோ 1 by 2 லோயர் லிமிட் 0 இல்லையா 0 வை சப்ஸ்டிட் பண்ணா அந்த டம் ஃபுல்லாவே நமக்கு 0 ஆயிடும் So, நமக்கு என்ன கிடைச்சிருக்குனா 1 by 2 minus 0 equal to 2 கிடைச்சிருக்கு சோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம 0 வ சாரி c ஏ நம்ம உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்க போறோம் சோ 1 by 2 minus 0 நமக்கு 1 by 2 தான் சோ 1 by 2 னா e ஏ கொண்டு வந்து நம்ம c ஏ கொண்டு வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணா இது நமக்கு c by 2 ஆயிடும் c by 2 equal to 2 கிடைச்சிருக்கு நம்ம ஃபைனலா c equal to இங்க டிவிஷன்ல இருக்கு 2 இங்க வரும்போது மல்டிப்ளைல ஆயிடும் சோ 2 into 2 4 சோ c ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குனா 4